வெல்கம் டு ஜிடிஎஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மிளகு ரசம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அருமையான மிளகு ரசம் ஈஸியாக செஞ்சிடலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளி, ரெண்டு தக்காளி, கொஞ்சம் உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டு ட்ரை பேனில் நல்லா வறுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, நம்ம இதில் பூண்டு சேர்க்க போகிறது கிடையாது. பூண்டு சேர்த்திங்கன்னா இந்த மிளகு ரசத்தோட ஃப்ளேவரே பூண்டோட ஸ்மெல் வந்துடும். அதனால் நம்ம வெறும் மிளகு மட்டும்தான் இதில் சேர்க்குறோம். அதே பேனில் முக்கா ஸ்பூன் சீரகம், நம்ம வறுத்த மிளகை ஒரு சின்ன ஜாரில் போட்டாச்சு. இப்போ இந்த சீரகத்தை நல்லா வறுத்துக்கலாம். சீரகம் சட்டுன்னு கருகிடும், அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே இது நல்லா வாசம் வருங்க. சீரகத்தையும் அந்த ஜார்லேயே போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, நல்லா செவக்க வறுக்கணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சமாக லைட்டாக ஹீட் ஆனால் போதும். இதையும் நம்ம ஜாரில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசலில் ஸ்டவ்வில் வச்சு கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க மிளகு, சீரகம், துவரம்பருப்பு அதையும் இதோட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா நுரக்கட்டி வரும்போது இறக்கிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கொதிக்கும், கொஞ்சம் நுரக்கட்டி இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம ரசத்தை இறக்கலாம். ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். ஆல்ரெடி நம்ம புளிக்கரைச்சல் கொதிச்சிருச்சு, அதனால் இந்த பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நுரக்கட்டி வந்தோடனே இறக்கி வச்சுட்டு தாளிச்சு கொட்டிடலாம். கடுகு, காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சுட்டு இப்போ இந்த ரசத்தில் சேர்த்தாச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு ரசத்தை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு சூடாக பரிமாறுங்க. ரொம்பவே அருமையான மிளகு ரசம், ஈஸியாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.